வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல ஷேப் பில்டர் டூல் பத்தி இன்டெப்தா பார்க்கலாம். வாங்க. நமஸ்கார். அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற ஒரு ரொம்ப மோஸ்ட் சோபிஸ்டிகேட்டட் டூல் கூட சொல்லலாம் இத. லோகோவை எப்படி அழகா குயிக் அண்ட் ஈஸியா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது, இந்த ஷேப் பில்டர் டூலை வச்சு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம கிரியேட் பண்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஆர்ட் போர்ட் சைஸ் வந்து ஆர்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இந்த சீரீஸில் ஆர்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 800x600 கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். 800x600 கேன்வாஸில் ஓகே கொடுத்துக்கிட்டோம். பிஎஸ்க்கு வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த லெட்டர் டைப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கான ஒரு ஃபாண்ட் வந்து நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்க்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபாண்ட் வந்து நெக்ஸா பிளாக்ன்ற ஃபாண்ட் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். இந்த ஃபாண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் அவுட்லைன். ஸோ அந்த கிரியேட் அவுட்லைன் கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் எல்லாமே வெக்டர் பேத்தாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா அன்ரூப் பண்ணிக்கிறேன். இந்த அன்ரூப் பண்ணிவிட்டு ஸோ இந்த எஸ்ஸை ஸ்லைட்லி லெஃப்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டேன். பி கிளிக் பண்ணி திரும்ப ரைட் கிளிக் ரிலீஸ் காம்பவுண்ட் பேத் கொடுத்தோன்னா அது உள்ளே இருக்க இந்த இன்டர்செக்ட் பேத் எல்லாமே தனித்தனி லேயர்ஸாக மாறிடும். தனித்தனி லேயர்ஸாக மாறினதுக்கப்புறம் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா எஸ்ஸு, இந்த எஸ்ஸை வந்து இது மேலே லிட்டில் பிட் ஓவர்லப் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறேன். அது ரெஃபரன்ஸுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த எஸ்ஸுக்கு வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஸோ இந்த எஸ் லைட்டாக ஸ்லைட்லி வெளியில் வந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து நான் அதுக்கு கொடுக்குறேன். ஓகே, தட்ஸ் இட். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்லைட்லி இது கொஞ்சம் சென்டர் அலைன்மெண்ட் இருக்க மாதிரியான ஒரு ஷேப் நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். சென்டர் கொடுத்துட்டு ஷேப் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கார்னர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த மீட்டப் பாயிண்ட் வந்து நமக்கு தெளிவாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது நியர்லி வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட ஆனால் ஷேப் வந்து சிங்கிள் ஷேப்பாக கிடையாது. இது மல்டிபிள், மேலே ஒரு லேயர் இருக்குது, கீழே ஒரு லேயர் இருக்குது. இதை நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது தெளிவாகவும் இருக்கும். இந்த ரெண்டு லேயரையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஷேப்ஸையும் சூஸ் பண்ணிவிட்டு மெனுவில் டூல்ஸ் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் பில்டர் டூல், இந்த ஷேப் பில்டர் டூல்கிட்ட போனீங்கன்னா அதோடைய ஷார்ட்கட் நமக்கு ஷோ ஆகும். ஷிஃப்ட் எம், இதோடைய ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் எம்மு. இந்த ஷிஃப்ட் எம் எடுத்துக்கிட்டு ஸோ ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணோன்னா மைனஸ் மார்க் வரும். அப்படியே நம்ம நார்மலாக ப்ளே பண்ணோன்னா ப்ளஸ் மார்க் வரும். ப்ளஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஷேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறதுக்கானது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட ஆனால் ஷேப் வந்து சிங்கிள் ஷேப்பாக கிடையாது. இது மல்டிபிள், மேலே ஒரு லேயர் இருக்குது, கீழே ஒரு லேயர் இருக்குது. இதை நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது தெளிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு லேயரையும் சூஸ் பண்ணிக்கிறேன். கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த எஸ் உள்ளே இருக்க எஸ்ஸையும் மைனஸ் மார்க் பண்ணுறேன். ரிமூவ், சிம்பிளி கிளியர். ஓகேங்களா? இப்போது இந்த நம்ம இந்த ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இது ஒரு ஐக்கானாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வெக்டர் ஷேப்போடைய ஐக்கான். ஓகே, இப்போ நான் அதை பெருசாகிக்கிறேன். சம்திங் இப்போ இதுக்கு ஒரு நேம் வைக்கலாம். பிஎஸ் அப்படிங்கிறது, பிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ட்ரேட் இல்லை ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இதோடைய ஸ்பேஸை லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து தெளிவாக இருக்குது. ஒரு நமக்கு ஒரு ஷேப், தெளிவான ஷேப்ஸ் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாகவும் இதை பண்ண முடியும். இந்த ஷேப் பில்டர் டூல் வச்சு பிஎஸ் அப்படிங்கிற லோகோவை இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதோடைய நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப பார்க்கலாம்.